உதிர் உதிரான சேமியா முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வெறும் வாணலில் நம்ம சேமியா வறுத்துக்கணும். தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு வறுத்த கலரு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோதான். எண்ணெய் காய வச்சுட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொடியை போட்டுடலாம். அந்த தாளிச்சதை போட்டுட்டு அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதை நம்ம நல்லா வதக்கலாம். துளியோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப தேவையில்லை, நம்ம கம்மியாக தான் செய்கிறோம். அதனால் துளியோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ரெண்டு வதை வதக்கிட்டோன்னு தக்காளி வச்சுட்டோம். இப்போ 1:2 தண்ணி ஊற்றுறோம். 1:2 தண்ணி, இது கூட தேவையான அளவு மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். அது தண்ணி நல்லா கொதிக்கட்டும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்களா, இப்போ நல்லா தண்ணி தலைப்படன்னு கொதிக்கும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து 2 முட்டையும் உடச்சி ஊற்றணும். நமக்கு 2 தான் இல்லை, நமக்கு 4 வேணும்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா. நல்லா கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சேமியாவை போடுறோம். சேமியா போட்டு ஒன்றுமே போடணும், 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கணும். அவ்வளோதான் நமக்கு வேலை. அடுப்பை சிம் வச்சுட்டு பாருங்க, கலரிட்டோம் பாருங்க, முட்டை போட்டது வந்து மேலே வந்துடுச்சு. உப்பு மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான். இது ஒரு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 2 நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அந்த பாத்திரத்தை சூடில் கொதிக்கட்டும்.